ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபத்தன்று செய்யக்கூடாத மூன்று தவறுகள் என்ன என்பது பற்றியும், கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் இருக்கும் பெண்கள் மாதவிலக்கு ஆகிவிட்டால் என்ன செய்வது, இந்த கேள்வி நம்மில் நிறைய பேர் மனதில் இருக்கிறது. அதற்கு உண்டான பதிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கார்த்திகை தீபத்தன்று செய்யக்கூடாத மூன்று தவறுகளில் முதல் தவறு, எக்காரணத்தை கொண்டும் கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் விளக்கு ஏற்றாமல் வீட்டை பூட்டிவிட்டு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடாது. நீங்கள் இந்த கார்த்திகை தீபத்தன்று ஏதாவது ஆன்மீக ரீதியான வழிபாட்டிற்காக வெளியிடங்களுக்கும் கோவில்களுக்கும் செல்வதாக இருந்தால் கூட, பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் அல்லது உங்கள் சொந்த பந்தங்கள் யாராவது ஒருவரை வீட்டுக்கு வர சொல்லி நிலை வாசலிலாவது கட்டாயம் இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும். உங்கள் வீடு கார்த்திகை தீபத்தன்று இருள் அடைந்து இருக்கவே கூடாது. இரண்டாவது தவறு, கார்த்திகை தீபத்தன்று நீங்கள் வழிபாடு ஏதும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துவிட்டு அசைவம் சாப்பிடக்கூடாது. இரவு நேரத்துக்கு மேல் கார்த்திகை தீபம் முடிந்து விட்டது என்று இரவு வெளியிடங்களுக்கு சென்றும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. மூன்றாவது, இந்த கார்த்திகை தீபத்தன்று முடிந்தவரை அடுத்தவர்களிடம் கை நீட்டி கடன் வாங்காதீர்கள். மளிகை கடையில் ஏதாவது பொருள் வாங்குவதாக இருந்தால் கூட கடன் வைக்காமல் காசு கொடுத்து வாங்குங்கள். இந்த நல்ல நாளில் கடன் வாங்குவது நல்ல விஷயம் அல்ல. இந்த தீப திருநாளில் நாம் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்றால் மேல் சொன்ன இந்த மூன்று விஷயங்களையும் பின்பற்ற வேண்டும். மாதவிலக்கு, இது இயற்கையாக கடவுள் பெண்களுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கார்த்திகை தீபத்தன்று உங்களுடைய வீட்டில் இருக்கும் பெண்கள் மாதவிலக்கு ஆகிவிட்டால் வீட்டில் விளக்கு ஏற்றலாமா என்ற சந்தேகம் இருக்கும் அல்லவா? ஒரு வீடு கார்த்திகை தீபத்தன்று இருண்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி வைத்துள்ளார்கள். உங்கள் வீட்டு பெண்கள் மாதவிலக்கு ஆகிவிட்டால் வீட்டில் மற்றவர்கள் இருப்பார்கள் அல்லவா? அவர்கள் வீட்டில் தாராளமாக விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். பூஜை அறையிலும் மற்றவர்கள் விளக்கேற்றலாம். ஒருவேளை உங்களுடைய வீட்டில் விளக்கு ஏற்ற வேறு யாரும் இல்லை, அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்களும் உதவிக்கு வரமாட்டார்கள் எனும் பட்சத்தில், மாதவிலக்கான பெண்களை பூஜை அறைக்கு செல்லாமல் பூஜை அறையில் பயன்படுத்தும் நல்லெண்ணெய், விளக்கு திரி இதையெல்லாம் தொடாமல் விளக்கு ஏற்ற தேவையான பொருட்களை எல்லாம் புதுசாக கடையிலிருந்து வாங்கி பூஜை அறை தவிர வீட்டின் மற்ற இடங்களில் விளக்கேற்றலாம். ஆனால் இந்த மாதவிலக்கு சமயத்தில் பயன்படுத்திய மண் அகல் விளக்கு, எண்ணெய், திரி இவை எல்லாவற்றையும் மீண்டும் கொண்டு போய் பூஜை அறையில் வைத்து பயன்படுத்தக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் கார்த்திகை தீப திருநாள் அன்று உங்களுடைய வீட்டை இருள் சூழவிடக்கூடாது. மின் விளக்குகள் இருந்தாலும் இந்த கார்த்திகை தீபத்தன்று கட்டாயம் வீட்டில் இரண்டு மண் அகல் விளக்குகளாவது ஏற்றியே ஆக வேண்டும். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.